ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 7 தமிழ் பற்றின ஒரு முழு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ காமனராக ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நற்செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எப்படி சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் ப்ரொமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ வந்து டிசைன் பண்ணாங்களோ, அதே மாதிரி சீசன் 6லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் ப்ரொமோ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோ டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கால் ஃபார் ப்ரொமோவில் போன வட்டம் ராஜு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து பண்ணி முடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வட்டம் யார் வரப்போகிறா அப்படிங்கிறது வந்து புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. ஆனால் விஜய் டிவிலேருந்து தான் வந்து யாராவது வருவாங்க அப்படிங்கிறது, மேபி பிரியங்கா தேஷ்பாண்டே ஷூட்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. பட் ஏற்கனவே 30 லட்சம் அப்ளிகேஷன் இருக்குது, இப்போ எதுக்கு இவங்களுக்கு வந்து கால் ஃபார் ப்ரொமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால, ஸோ ரேண்டமாக இந்த வட்டமும் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷன் இன்வைட் வந்து அனுப்புவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் போய் நீங்கள் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிவிட்டு அதில் செலக்ட் பண்ணுறவங்க உள்ள பிக் பாஸ் சீசன் 7 ஹவுஸ்க்குள்ளே நீங்கள் வந்து போகலாம். ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைத்த ஒரு அப்டேட். ஸோ ப்ரமோ ஷூட் 20ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம், இப்போ அதில் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ கமல் சாரோடைய கால் ஷீட்டு ப்ளஸ் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வந்து அந்த இடத்துல அடித்தளம் வந்து போட்டாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். பட் ப்ரொமோ ஷூட் வந்து இங்கே ஷூட் பண்ணலாமா, இல்லை இங்கே ஷூட் பண்ணாமல் கமல் சார் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போவார்ல அங்கே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் அந்த ஷூட் வந்து முடிச்சிடலாம். ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் அவங்க பார்த்துருக்க ஸ்டுடியோ வந்து அப்பெக்ஸ் ஃபோட்டோ ஸ்டுடியோ, கிட்டத்தட்ட 4000 பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ ஸ்டுடியோ தான். ஸோ அதிலேயே செட்ஸ்லாம் வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம செட்ஸ் அமைச்சு பிக் பாஸ் சீசன் 7 தமிழுக்காக ப்ரொமோ ஷூட் வந்து பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. இங்கேயும் வந்து எழுப்பிட்டுருக்காங்க, என் ஃப்ரெண்டு வந்து அந்த யூபி சைடு போனப்போ அவன் வந்து சொன்னால் பிக் பாஸ் செட் வந்து கீழே வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு வாரத்தில் நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எங்கே வந்து அந்த ஷூட் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் 20ஆம் தேதி ஷூட்டுங்க. ஸோ 20ஆம் தேதி அப்படிங்கிறப்ப கமல் சார் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து போவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ 20th மேலே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபலி எனக்கு தெரிஞ்சு சென்னைக்குள்ளே தான் வந்து ப்ரொமோ ஷூட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்லாம் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றதற்காக இங்கே தான் அவங்க வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஆடிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமனருக்கு 2 பேருக்கு வந்து அப்டேட் வந்து போயிருக்கு. அதாவது நான் 2 பேர் சொல்கிறேன், 2 பேர் தான் மட்டும்தான் போயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கிடையாது, நிறையா பேருக்கு வந்து போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வயசு மதிப்புக்கு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் வந்து போயிருக்கு. அது மட்டும் 30 வயசு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லியிருந்தேன். இந்த 60 வயசு மதிக்கத்தக்க லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், பிக் பாஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த 2 பேர் அது போக இன்னும் நிறையா பேருக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏங்க இத்தனை பேர் சொல்கிறீங்க, உள்ளே இருக்கிறதே 21 பேர் தானே, அப்புறம் எப்படி அப்படின்றீங்களா? இதுக்கு தான் காம்படிஷன், ஒரு கேட்டகரியிலே 7-8 பேர். ஸோ ஆடிஷன் இன்வைட் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000-3000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இந்த ரவுண்ட்ஸ்லாம் போகும். ஏன் நம்ம பிக் பாஸில் உள்ளே போகிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க தெரியுமா, உள்ளே வந்து நமக்கு ஆடிஷன் வச்சாங்க, எனக்குலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, எப்படி தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணனே தெரில அப்படின்ற மாதிரிலாம் வந்து புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது காமனருக்கு எவ்வளோ ஆடிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வர வச்சு அதில் வந்து ஃபில்டர் பண்ணி அதில் 100 ஆக்கி 100 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 10 ஆக்கி 10 வந்து ஒரு 2 கொண்டு வருவாங்க, இல்லை 3 கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஆட் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு, ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டில் நியூ கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு யார் யார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து சொல்லிடுறேன். ஸோ காதல் ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே 2 ஜோடி சொல்லியிருந்தேன், இப்போ 3வது ஒரு ஜோடி வந்து ஆட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து டிஜே பிளாக் அண்ட் பூஜா, ரவீனா டாகா அண்ட் மணி மாஸ்டர், இப்போது இனிகோ அண்ட் வனிசா க்ரூஸ். என்னடா அது அப்படின்றீங்களா? ஆமாங்க, சர்வேயர் பார்த்துருந்தீங்கன்னா
உங்களுக்கு இவங்களை பற்றியான அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே ரொம்ப ஜொல்லு விட்டுருந்தாரு இனிகோ வந்து வனிசா கிட்டே ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு பழிஞ்சிக்கிட்டு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ரெண்டு பேர் வரிசையில் அவங்களையும் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கப்பட்டதாக நமக்கு வந்து ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மூன்று கால ஜோடிகள்லேருந்து ஏதாவது ஒரு ஜோடி இந்த வட்டம் சீசன் 7 தமிழ் வீட்டுக்குள்ளே உள்ளே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட் விஜய் டிவியோடைய செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், நம்ம விஜே ரம்யா. ஸோ விஜே ரம்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த டீர்னு இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து அப்ரோச் வந்து போகப்பட்டிருக்கு, ஆடிஷன் இன்வைட் வந்து போகப்பட்டிருக்கு. ஸோ அவங்களும் வந்து அட்டன் பண்ணுறாங்க பிக் பாஸ்க்கு. அவங்களும் வந்து சமுத்திரக்கனி ஒரு ப்ராஜெக்ட் வந்து போன வட்டம் வந்து பண்ணதுனால தான் இந்த வட்டம் அவங்களால வந்து போக முடியல. ஸோ அதனால் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நேரம் வந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சீசனில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ விஜே ரம்யா இனியோ அண்ட் வனிசா க்ரூஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடுத்து ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி மாதிரி ஸ்ரீலங்காலேருந்து ஒரு யாழ்ப்பாணத்து பெண் ஒருத்தவங்க வரதா நமக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி மங்கை அந்த சேனலில் வந்து ஜனனி கூட போட்டியாளராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காம்படிட்டர். அவங்க போன வருஷம் வரதா இருந்துச்சு, பட் ஜனனிக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, இப்போ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லப்படுது. ஸோ அவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும், ஓகேங்களா. அடுத்து முகேனோடைய ஃப்ரெண்டு, இந்த முகனோட ஆல்பம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு அப்ரோச் வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்க இதிலேருந்து யாராவது உள்ளே வராங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து ரெண்டு பேர் திருநங்கைகள்லேருந்து நம்ம எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதை பற்றி. அது யாருன்னா மிலா ஏற்கனவே வந்து ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ புதுசாக கருண் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த எதிரி படத்தில் கே எஸ் ரவிக்குமார் கூடலாம் வந்து நடிச்சிருப்பாரு. அப்போலாம் பார்க்கும்போது ஈஸ் அ வெரி குட் பாய் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இப்போ வந்து அவர் வந்து LGBTQ கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய ட்ரெஸ்ஸிங்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அவர் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவங்க செட்டில் இருக்கிறவங்க தான் அந்த பாலாஜி முருகதாஸ் முகேஷ் ரவி கோபிநாத் ரவி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்க செட்டிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அதிலேருந்து ஒருத்தவங்க வந்து உள்ளே வருவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நியூ கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. எனக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த வரைக்குமே இது வந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போயிருங்க, ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், இந்த பிக்பாஸ் வீடு மற்றும் வந்து இந்த வட்டம் ப்ரமோ எத்தனை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பெண் போட்டியாளரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இந்த வட்டம் பிக்பாஸ் சீசன்ஸ் அவன் இருக்க போகுது, டிஆர்பி வந்து மேட்ச் பண்ணுமா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி உங்களுக்கு வந்து இருக்குது. அதை பற்றி தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஆக மொத்தம் இவ்வளோ பிரபலங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் டீமாக அமைச்சு ஆடிஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி கண்டஸ்டன்ஸ் மட்டும் வந்து எடுத்துப்பாங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் மதன் கௌரி இந்த மாதிரி யூடியூப்பில் எவன் வேணால் ஃபேமஸாக இருக்கணும் அவனெலாம் பிடிச்சி துள்ளு தூக்கு அப்படின்ற மாதிரி அங்கே ஒன்று. ஒருத்தவங்க காமனாக இருக்குது, சரிங்களா. ஒருத்தவங்க விஜய் டிவி ஆர்டிஸ்ட், விஜய் டிவியில் இருக்கிறவங்களுக்கு சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி 5 குழுவாக பிரிந்து எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வட்டம் மிக பிரம்மாண்டமாக பிக் பாஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும்